வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பரிகாரம்னு சொல்றதே மிக முக்கிய நேரம். ஒவ்வொரு நேரத்துக்கும் சிறப்பு. மனிதனுக்கு நேரம் சரியாக அமைந்தால் எல்லாமே சூப்பர். சொல்லுவாங்களே, அவனுக்கு நேரம் சரியில்லை, அவனுக்கு நேரம் சூப்பராக இருக்கு, அவனுக்கு நேரம் கரெக்டாக வந்துச்சு, அவன் சூப்பர் ஆகிட்டான், அவனுக்கு நல்ல நேரம் அமைஞ்சது, அவனோட கெட்ட நேரம் வந்து அதை அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. இந்த நேரத்தை எப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒருத்தனுக்கு நல்ல நேரம் வந்தாலும் அந்த பாருக்கு பக்கத்தில் இருந்தவனுடைய கெட்ட நேரம் அப்படியே அடிச்சிருச்சு பாருங்களேன். அவனுக்கு சூப்பரான நேரம், அவன் வந்தா பார்த்தியா வந்து கல்யாணம் பண்ணா தோட்ட போயிடுச்சு அப்படிம்பாங்க. அவனுக்கு பாரு கெட்ட நேரம், அந்த பொண்ணு வந்துச்சு சூப்பர் ஆகிட்டான் வரேன். இப்படி எப்படி வேணாலும் ஒருத்தவங்களை தூக்கி இறக்கி கொண்டு போகிறது நேரம் இருக்கு இல்லையா, ஒருத்தவங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சித்தர்கள் எழுதிய அற்புதமான அமுதமான அற்புதமான சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா பரிகாரம். எந்த ஒரு விஷயத்தும் ஒரு ப்ளஸ் இருந்துச்சுன்னா அது மைனஸ் இருக்கும், மைனஸ் இருந்துச்சுன்னா ஒரு ப்ளஸ் இருக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களும் தராச தூக்கி பார்த்தீங்கன்னா பல பேருக்கு மைனஸ் மட்டும்தான் தூக்கும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அடிப்பட்ட கஷ்டங்கள் சேர சேர அந்த தராசு, வாழ்க்கையின் தராசு அப்படி தூக்கி நிறுத்துனீங்கன்னா அங்கே ஃபெயிலியர், அங்கே அடி தடி கஷ்டப்பட்டங்கள்லாம் தூக்கும். அப்போ ப்ளஸ்ஸுங்கிறது கொஞ்சமாக இருக்கும். ஏன்னா கலிகாலம் இல்லையா, பல பேருக்கு இப்படி தான் இருக்கும். அப்போது நம்மளுடைய ப்ளஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டே வரணும். அது தான தர்மங்கள் எல்லாமே சேர 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 அந்த ப்ளஸ் போயிட்டே வரும், மைனஸ் மேலே போய் சேரும். அதேமாதிரி தான் நம்ம தராசை தூக்கினோம்னா ப்ளஸ் தான் முன்னாடி விழணும். அப்போது நேரம் முக்கியம். அதில் சூப்பர் நேரம் இருக்குது, அதுதான் பரிகார நேரம். அதுதான் அந்த சூப்பர் நேரம் சொன்னோம் பத்தியா, அந்த பரிகாரங்கள் எந்த பரிகாரங்களாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் செய்தால், அந்த நேரம் என்னன்னு சொல்கிறேன், அந்த நேரத்தில் செய்தால் பரிகாரம் சூப்பராக. சில பேர் நிறைய பரிகாரம் செஞ்சிட்டேன் சார், ஆனால் அது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த நேரத்தை கலக்கிட்டு நம்ம சித்தர் ஒரு அற்புதமான ஒரு நேரம் சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் எந்த நேரம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்களா, அந்த நேரம் தான் சூப்பரான நேரம். என்னன்னு கேட்டிங்கன்னா அமிர்த கடிகை நேரம். இந்த அமிர்த கடிகை நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு காலத்தோட கடைசி ஆஃப் அன் அவர். இந்த ராகு காலம் இருக்கு இல்லையா, அந்த ராகு காலத்தோட கடைசி ஆஃப் அன் அவர் தான் அமிர்த கடிகை நேரம். சூப்பர். இதுக்காக நீங்கள் போய் கேலண்டர்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ராகு காலத்தோட கடைசி ஒரு ஆஃப் அன் அவரை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தில் பரிகாரம் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அங்கே சுபட்சம் இருக்கும். இது துர்கைக்கு சூப்பரான ஒரு நேரம். ஒரு மனிதனுக்கு துன்பம் இருக்குது, அதை பரிகாரம் செய்யணும், அவள் கல்யாண தடை இருக்குது, வேலை தடை இருக்குது, இன்னைக்கு வந்து ஆயிலில் தடை இருக்குது, எது இருந்தாலும் துர்கையை கையன் பற்றன்று பற்றி கொண்டால் சூப்பர், எல்லாமே சமம். அப்போது இந்த அமிர்த கடிகை நேரத்தில் துர்கைக்கு வந்து நெய் தீபமோ நிழல் நெய் தீபமோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் கரெக்டாக தேர்வு செய்து கரெக்டாக செஞ்சிங்கன்னா அது சூப்பர் டூப்பர் வெற்றி ஆகும். மற்ற நேரத்தில் பரிகாரம் செய்யலாம். இது சூப்பர் நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த அமிர்த கடிகை நேரம், ராகு காலத்தோட கடைசி எண்டு, அந்த டெய்ல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் அந்த காலத்திலேயே சூப்பர் அப்படின்னு எடுப்பாங்க. சூப்பர் தான் மகா சூப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பரிகாரங்களே நல்ல விஷயங்கள் தான். சித்தர்கள் அழகாக செதுக்கி வைத்த ஒரு வார்த்தை பரிகாரம். அதனால தான் சொன்ன இல்லையா, வாழ்க்கைக்கு மனுஷனுக்கு மைனஸ் நிறையா இருந்துச்சுன்னா அதை ப்ளஸ் ஆக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பரிகாரங்கள் எல்லாம். ஓங்கி அடிக்கிறதுக்கு தாங்கி அடிக்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் எல்லாமே. அப்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு பவுன்சர், ஒரு பாதுகாப்பு, ஒரு நான் இருக்கேன் போ அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பரிகாரங்கள். சித்தர்கள் துணை நின்று, தெய்வங்கள் துணை நின்று செய்யக்கூடியது தான் பரிகாரங்கள். அதனால தான் அமிர்த கடிகை நேரம் இது வந்து சூப்பராக பரிகாரத்திற்கான ஒரு நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் எந்த பரிகாரம் செஞ்சாலும் சூப்பர், மற்ற நேரத்துலையும் செய்யலாம், இது சூப்பராக இருக்கும். ஸோ துர்கைக்கு விளக்கு போடணும், உங்கள் துன்பத்தை விளக்கணும், எந்த ஒரு இது விஷயத்துலையும் துர்கைக்கு நீங்கள் வந்து அந்த நேரத்தில் விளக்கு போடுங்க, இது எனக்கு நடக்கணும், இந்த பிரச்சனை எனக்கு தீரணும், கண்டிப்பாக அது நடந்தே தீரும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.